யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி, இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். எல்லாரும் இங்க கவனிக்க, பரிசுத்த நாள்னா என்ன, ஓய்வு நாள்னா என்ன? ஆண்டவரை தேடி நீங்க வர்றது சர்ச்சை நடத்துற நாள் தான் ஓய்வு நாள், பரிசுத்த நாள். அல்லேலூயா! அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் இப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேணா, அந்த ஓய்வு நாள்னு சொல்ற வாரத்துல 7ஆம் நாள் இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், ஆலயத்திற்கு வந்து அவரை வணங்கி கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்க நின்று யார் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை வாங்கி தராரோ, அவர்கிட்டேருந்து வர வார்த்தை, யார்ட்டு வர வார்த்தை, தேவனிட்டேருந்து வர வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே படிக்கும். அல்லேலூயா! சொன்னது ஒரு நாளும் மாறாது. நீங்க அதை வந்து சரி கண்டிப்பா பாச சொன்னாங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்றதை விட கூட, நான் எதை செய்ய வேண்டாம் அதை என்ன பண்ணக்கூடாது. மாசிக்கலாம் மறுபடியும் வசனத்தை, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, வாரத்திலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாட்களை நீங்கள் அதை வந்து வணங்கி கொள்ள வேண்டும். உங்களை ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி கழுவி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் நான் தான், இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படி, இது உங்களோட போறதில்லை, உங்க பிள்ளைகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்ல கரணத்திற்கு கர்த்தர் மேன்மைப்படுத்த. இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, தலைமுறை தோறும் உங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன பண்றேன், எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பாத்தீங்களா. அல்லேலூயா! நீங்க ஞாயிற்றுல மட்டும் ஆலயத்துக்கு வந்துருங்க, என் ஊழியக்காரர் சொல்றத கேளுங்க, பரிசுத்தப்படுத்தி அனுப்புறேன், உங்க இருதயத்தை சுத்தப்படுத்தி அனுப்புறேன், நீங்க அப்படி வந்துட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் நான் கொடுக்குறேன். அதோட கூட தலைமுறை தோறும் என்றைக்கு இது உள்ள வார்த்தை என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா! அப்ப ஒவ்வொரு தலைமுறைக்கும் உங்க பேர பிள்ளைக்கு, உங்களோட பிள்ளைங்களுக்கு, உங்க பேர பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாரா, அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளை என்ன பண்ண, நம்மளுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களை யார் பார்ப்பான், நம்ம பேரப்பிள்ளை யார் போகணும், இருந்து இல்ல இந்த கவலை என்னோட விட்டு. அல்லேலூயா! தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஆனா என்ன செய்யணும், நீனே உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நீங்க வாங்க, பலன்லாம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உங்க வீட்டுல இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஆண்டவர் ஆசிரிச்சு நீங்க வணங்கினதுனால ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கப்படுற விதமே வேற. ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, வயசாயிட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீடா வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வருங்க. கத்துநாமத்துக்கு சோத்திரம், நான் வரல இல்லையா, யார் வீட்டுக்கு ரொம்ப முடியாது நான் போவேன், என்னோட சகோதரன் லீதியா எல்லாரும் என்ன பண்ணுவேன், வீடை பிரிச்சு விட்டு வண்டி கொடுத்து வாகனத்துல அனுப்பி விட்டு ஆட்டோ கொடுத்து போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன், கண்டிப்பா வந்து சந்திப்பாங்க. கிருத்தநாமத்துக்கு சோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். 14வது வசனம், ஆகையார் ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் தேவனை தரிசிப்பீர்களாக, அது பரிசுத்தமான நாளா இருக்கும். அப்படிங்க ஆலயத்துக்கு வராம வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா என்ன செய்யணுமா, செத்து போயிருவாங்கன்னு ஆண்டவர் சொல்லாம சொல்றாரு. கர்த்தருக்கு ஏன்னா உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தாரு, உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மூணாவது ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா! மக வந்துருச்சு, மருமகம் வந்துட்டாரு, மச்சான் வந்தாரு, சித்தி வந்துருச்சு, காலை இழுக்குதுன்னா உண்மையில இழுத்துரும் பார்த்துக்கோ. புரியுதா? எனக்கு ஞாயிற்று விடியறது எங்க விடியணும்பா, ஞாயிற்று 18 வாசிக்கலாம், அதுல வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அதுல வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் அவன் குடும்பத்தில் இல்லாம என்ன பண்ணுவானா, பாதி வயசுலயே செத்து போயிடுவான். சும்மாவே வீட்டுல இருந்து அன்னைக்குதான் ஒட்டடை அடிக்கிறது. 3 வாரம் தொடர்ந்து சர்ச்சைக்கு வந்தான் பாஸ்டர், துணி சேர்ந்து போயிடுச்சு, ஒரு நாள் தான் லீவு தர்றாரு. அந்த ஆள் 8 மணிக்கெல்லாம் வர சொல்கிறான், சாயங்காலம் 6:30 அனுப்புகிறான், ரொம்ப டயர்டாக இருக்கு. நேற்று உட்காந்து என்ன பண்ணிட்டேன், துணி துவைச்சேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு அவரு ஒரு பக்கம் துவைப்பா இருப்பார். அது இல்லையா சொல்லுமா கத்திருக்கு, ஏன்னா 6 நாள் இந்த உலகத்தை உண்டு பண்ணிட்டு 7ஆம் நாள் சந்தோஷமாக சாஞ்சு படுத்திருந்தாங்க. என்ன சொல்லு, இப்போ ஒரு
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, மூணு பேர் கல்யாணம் பண்ணியாச்சு, மூணு பிள்ளைங்கள மாதம் ஆளுக்கு ஒரு 15,000 ரூபா பணம் கொடுக்குது, சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்கு, பா பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளைங்க சம்பாத்தியம் கொடுத்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா. அதனால இந்த உலகத்தை தேவன் உண்டு பண்ணிட்டு 6 நாள் வேலை பார்த்துட்டு 7ஆம் நாள் அமைதியா இருந்தார். கர்த்தநாமத்துக்கு அந்த 7ஆம் நாள் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதா என் தேவனுக்கு நன்றி சொன்னார், ஆண்டவர் நீங்க சொன்ன சித்தத்தை எல்லாம் தேவன்ட்டேன் முடிச்சுட்டேன், ஒரு குறைய வைக்க நான் நிம்மதியா இருக்கேன்னு சொன்னார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். உங்களுக்காண்டிதான் அவர் பாடுபட்டார், எனக்காண்டிதான் அவர் பாடுபட்டார். இன்னைக்கு நம்ம அதை செய்தோம்னா தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிக்கிறேன். 18 வாசிக்கலாம். சீனாய் மலையில் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட சீனாய் மலைங்கிறது ஆண்டவர் வீற்றிருக்கிற மலை. அது ரொம்ப பெரியதான், ஏதன் தோட்டம் இருக்கு இல்லையா, சீனாய் மலைங்கிறது ஏதன் தோட்டத்தில் ஒரு பகுதி. அவர் அங்கே இருக்கும்போது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ரெண்டு கரும்பலகை எரிஞ்சு என்ன பண்ணார், மோசை கையில் கொடுத்தார். ரெண்டையும் வாங்கிக்கிட்டு அவன் வர்றான். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எடுத்து போயிரு. 17 வாசிக்கும். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து குறித்து சந்தோஷமா இருந்தார். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்றாரு, மக்களுக்கு மக்களெல்லாம் உண்டு பண்ணியாச்சு, 3 பிள்ளைங்க கட்டி கொடுத்தாச்சு, 5 பிள்ளைங்க கட்டி கொடுத்தாச்சு, எல்லா பிள்ளைங்களும் பணம் கொடுக்கும். இப்பா நீ 1 லட்சம் சம்பளம் வாங்க, நீ 20,000 போது, அவன் 30,000 தான் சம்பளம் வாங்குறான், அவன்கிட்ட எனக்கு காசு வேண்டாம்ப்பா, நீ 50,000 வாங்குற, 5,000 எனக்கு போதும், 1 லட்சம் சம்பளம் வாங்கினா 10,000 போதும், சொந்த வீடை கட்டி கொடுத்துருக்கீங்க, அதை வாங்கி இன்னொரு பிள்ளைக்கு 20,000 தான் சம்பளம், இந்த பண்ணி ஒரு 10,000 கையில் வச்சு கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தேவன் எல்லா நன்மையும் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா, பூமியில் பணக்காரங்களை இருக்கானா இல்லையா, அழகா உள்ளவன் அழகு இல்லாத இருக்கானா இல்லையா, உயரமும் குட்டையா உள்ளவன் இருக்கானா இல்லையா, இப்போ எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டாரு. ஆனால் கூட தேவன் என்ன பண்ணாரு, அவனவனுக்கு தக்க அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வழங்கினார். அல்லேலூயா. அப்படியே சந்தோஷமா 7 நாள் அப்படியே உட்காந்துருக்கிறார், எல்லாரையும் பார்த்து உட்காந்துருக்கிறார். அப்போ என்ன நினைக்கிறாருப்பா, நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். 7ஆம் நாள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் 7ஆம் நாள் என்ன கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் ஒருத்தர் நிறுத்தி இருக்கிறேன், அல்லேலூயா, உங்களுக்கு அதிகமாக நான் கொடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள், நான் அள்ளி கொடுத்தேன், நீங்கள் கிள்ளி கொண்டாந்து ஒருத்தன் இப்போ அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு நன்றி சொல்லுங்கள். கரங்களை திட்டி கருத்துல மேம்படுத்தலாமா, நான் உங்களை எல்லாத்தையும் உண்டு பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் கொடுத்தேன், உங்களுக்கு நோய் இல்லாமல் வச்சுருக்கேன், 7 கடவுள் தாண்டி உன் வீட்டுக்காரர் இருந்தாலும் உன் வீட்டுக்காரர் எப்படி பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறோம், மாதம் தோறும் பணத்தை அனுப்புகிறேன், அல்லேலூயா, எல்லாம் தர்றேன், என் புருஷன் அங்கே சும்மா இருக்கல, கஷ்டப்படுறான், ஒரு ஈ எறும்பு கடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இங்கே நீங்கள் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கீங்க, அவனுக்கு ஆண்டி சோம் பண்ணு, அவனை குறை சொல்லாத, அல்லேலூயா. மாதம் வர நேரம் பண்ணுறேன், உனக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன், என்னை தேடுறதுக்கு போறீங்கல்ல, அதில் கொஞ்சோண்டு கிள்ளி கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன், ஊழியக்காரன் அவன் உங்களுக்காக என் திறப்பில் நின்று என்னிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறான், நான் தர்ற வார்த்தை தான் என்ன பண்ணுறான் உங்களுக்கு அவன் கொடுக்குறான். கர்த்தநாமத்துக்கு சோதி. இது என்னுடைய உடன்படிக்கையாக இருக்கிறான் என்று சொல்லி இவர் 10 கட்டளை எழுதுறாரு, இதை செய்யப்பா இதை செய்யாத, இந்த பாவத்தை என்னோட உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்ப்பா, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பேசித்தனம் பண்ணாத, பொய் சொல்லாத, புறம் பேசாதுன்னு 10 என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுக்குறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஒருத்த உயரமாக இருக்கான், ஒருத்த குட்டையாக இருக்கான், ஒருத்த சகப்பாக இருக்கான், ஒருத்த அழகாக இருக்கான், ஒரு பொண்ணு கருப்பாக இருக்குது, பணக்காராக இருக்கான், ஏழை இருக்கான், கார் இருக்குது, கார் இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் தேவன் தான், நீங்கள் நடந்துக்கிட்டதுனால இவ்வளோ காலத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கப்பா, இந்த 10 நீங்கள் செய்கிறேன்னா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், கார் கிடைக்கும், எல்லாருக்கும் பங்களா கிடைக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும், எல்லாருக்கும் அமைதி உண்டாகும், அல்லேலூயா என்று சொல்லி 10 கட்டளைகளை தேவன் அவர் கையில் எழுதி கொடுத்தார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சொல்கிறேன். 32:1 வாசிக்கலாம். மோசே 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு
என்ன சம்பவித்ததோ போதும். அல்லேலூயா. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு மோசேட்ட, அதிகாலமா எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், இந்த உலகத்தை நான் ஒன்று பண்ணிட்டேன், இந்த மக்களுக்கு சில சட்டத்திட்டங்களை கொடுக்கணும். மூணு பையன் ரெண்டு பொண்ணு, மூத்த பையன் சொல்றாரு அப்பா எப்பா எல்லாத்தையும் உட்காந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, நான் ஊருக்கு போறேன், நம்ம தோட்டத்து வீட்டில் இருக்கிறேன், நீ அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன், எல்லாரையும் கூட்டு வந்துடாத, பிரச்சனை வரும், நீ மட்டுக்கு வா, எல்லாத்துக்கும் நான் உயிர் எழுதி கொடுத்துட்றேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு மகனை கூப்பிடுறேன். அப்போ சொல்கிறான் மகன் சொல்லிட்டு போனான், எல்லாரும் பத்திரமா இருங்க நான் வந்துடுறேன். என்னை யார் வர சொல்லியிருக்கா, அப்பா வர சொல்லியிருக்காங்க, நாங்களும் வர்றோம். அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இது அப்பாவோட மலை அடிவாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அது பரிசுத்தமானது, நீங்கள் எங்கேயே நில்லுங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு சொன்னாரு. கொஞ்சம் தாமதமானாலும் காத்திருங்கள், ஹல்லேலூயா, தாமதமானாலும் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போனார், அப்பா எல்லா சொத்தையும் என்ன பண்ணிட்டார், எழுதி கொடுத்துட்டார். அதுபோல் மோசே ஆரோன்ட்ட சொல்லிட்டு ஆரோனில் இருந்த சகலமான பேர்களையும் ஒப்பு கொடுத்துட்டு, இஸ்ரேல் மக்களையும் ஒப்பு கொடுத்துட்டு, தங்கச்சியும் ஒப்பு கொடுத்துட்டு, அக்காவையும் ஒப்பு கொடுத்துட்டு, நீங்கள் பார்த்துக்கோ, அவங்க அண்ணன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஆண்டவர் உன்னை பார்த்துக்க சொன்னார், நான் போயிட்டு என்ன பண்ணிடுறேன், கர்த்தரை தேடி விட்டு வருகிறேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடந்தது சம்பவிக்கிறது நம்ம பார்ப்போம், வாசிக்கலாம். மோசே போயிட்டு சொல்லிட்டு தான் போனது, லேட்டாக ஒன்று. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டு அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை அல்லேலூயா அல்லேலூயா. உதய ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் உங்களை உண்டாக்குனேன், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், நீங்க என்ன கண்டா என்ன பண்ணுவேன், தருவேன், அதுக்கு ஒரு அவ்வளிய காரணம் நிறுத்தி வச்சிருக்கேன், ஏதாவது அவன்கிட்ட கொடுங்க, அவன்கிட்ட கேளுங்க, அவன் கொடுப்பான், நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூட்டம் கூட என்ன பண்ணுங்க, என்னை வந்து வணங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ சொன்னார், சொத்து எழுதி தர்றப்பா, பத்து கட்டணங்களை எழுதி தர்றேன், யார் யாருக்கு என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, இது செஞ்சால் இது நடக்காது அப்படின்னு சொல்லி பத்து எழுதி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். மோசே போனார், உடனே எழுதி கொடுக்க முடியுமா சொத்தை, 40 நாள் உபவாசம் போட்டாங்க, யார் யார், அப்பாவும் மோசையும் ஆண்டவரும் 40 நாள் உபவாசத்தில் இருந்தாங்க, இருந்து எழுதி கொடுத்தாங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு, ஜனங்கள்னா ஆரோன் உட்காந்துருக்கிறாரு, காத்திருக்கிறது நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணுறதில்ல, காத்திருக்கிறது, இது நடக்குமா நடக்காதா, போனவங்களை இன்னும் காணுமே, கொஞ்ச நேரம் காணா என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம், கொஞ்ச கா ஒரு சர்ச்சுக்கு ஒரு 3 வாரம் வர்றோம், எனக்கு எதுவுமே நடக்கலை, அல்லேலூயா 3 வாரம் வர்றோம் நடக்கவே இல்லை, ஆனால் வீட்டில் நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே, ஆண்டவர் சொல்ற எதுவுமே வீட்டில் சரி பண்ணுறதே கிடையாது, ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டால், நான் சர்ச்சைக்கு வந்துட்டேன், என் பிள்ளைங்களுக்கு அது நடக்கல, என் குடும்பத்தில் இது நடக்கல, என் வீட்டுக்காருக்கு நடக்கல, என் பொண்டாடிக்கு நடக்கல, என் பாட்டிக்கு 40 நாள் ஆச்சு, போனவன் ஆளையே என்ன ஆச்சுன்னு தெரில, ஆனால் என்ன சொல்லிட்டு போனால் கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். இப்போ கூட என்ன செய்யணும், அண்ணங்காரம் போயிருக்கான் வருவான்டா, ஏ அவன் என்னைக்கு வர்றது என்னைக்கு போகிறது, நீ வந்து ஏதாச்சும் என்ன பண்ணு வழி பண்ணு, இங்கே சொல்லுவாங்க போனவர் இன்னும் காண மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ அப்படின்னு சொல்லி, ஆகையால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தெய்வங்களை, என்ன பண்ணணுமா, தெய்வங்கள் முன்னாடி போற தெய்வங்களை என்ன பண்ண உண்டு பண்ணும் என்றார்கள். உங்களுக்கு ஆசீர்வதிச்சதெல்லாம் யாரு, ஆண்டவர் தான். காத்திருக்க முடியல, காத்திருக்க முடியலன்னா என்னது காத்திருக்க முடியல, உங்களுக்கு தப்பிடுமே என்ன பண்ணணும், மாங்க அடிச்சா விழுந்துகிட்டே இருக்கு, மாங்க அடிச்சா இன்னைக்கு சொன்னார பாஸ் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு சொன்னா நாளைக்கு நடக்கும், சரிப்பட்டு வர இது சரிப்பட்டு வர, சரி வேற இடத்துக்கு போயிடும், வேற தோசைக்காரன் போயிடும், வேற சபைக்கு போயிடும், இந்த பாஸ்டர் சரியில்லை, அல்லேலூயா. ஆனா பாஸ்டர் சொல்றத வீட்டில் போய் எதுவுமே என்ன பண்றதில்ல, செய்யறதே கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது, சகிப்புத்தன்மையும் கிடையாது, அதே வீடு அதே தூக்கம் அதே புருஷன், புருஷனை மாற்ற முடியுமா, அதே காரியம் அதே பிள்ளைங்க அதே தொழுவாடு, அல்லேலூயா. ஞாயிற்றுல மட்டும் வந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்றோம், அப்படி உட்காந்துட்டு போயிடும், இப்போ எதுவுமே நடக்கல. அப்போ காத்திருக்க முடியல அவங்களுக்கு, என்ன பண்ண வேற தெய்வத்தை ஏற்பாடு பண்ணு, கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகும் என்று சொல்லிக்கிறேன். ஒரு வேளை செஞ்சிட்டோம்னா
ஒரு காரியம் நிறைவேற்ற நமக்கு என்ன பண்ணிடுது? சந்தோஷம் தாழ்வு. நம்ம எல்லாம் காத்திருக்கிறே, மோசே போனா பரதேசி இன்னும் காணும், வேற தெய்வத்தை என்ன பண்ணிடுற? ஏற்பாடு பண்ணிடு. மோசை வாழ வைக்கிறது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வேலை கொடுக்கணும் வாழ வைக்கிறது இயேசு கிறிஸ்து, ஆரோனை வாழ வைக்கிறது இயேசு கிறிஸ்து. அப்புறம் அங்க கேட்காம அவர்கிட்ட கேட்டுதானே மோசை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுதானே பேதுரு காலேஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, டக்கு டக்குன்னு கிடைக்கிறது பாரு, ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும், மறந்துடக்கூடாது. புரியுதா? 15 வருஷம் ஒண்ணுமே நடக்காம இருந்துக்கோ, வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நன்றியா இருக்கணும். 20 வருஷம் நடக்காம கொடுத்தா நன்றியா இருக்கணும். இங்க வந்து என் கதை சொன்னா எனக்கும் பொறுக்காது, என் தேவனுக்கும் பொறுக்காது. கை வைப்பார் வீட்டுக்குள்ள, அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். நீ ஆசீர்வாதம் பண்ண ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கும். உதாரணத்துக்கு நான் தான் கிடைச்சனா இல்லை, படிப்படியாக உயர்த்தும் போது தேவனுக்கு நன்றியா இருக்கு, எனக்கு ஒன்றும் வாரி கொடுக்க வேணாம். ஹல்லேலூயா. உன்னால முடிஞ்ச வாரத்தில் ஒரு 10 ரூபா கொண்டு வந்து காணிக்க போடு, சர்ச்சுக்கு வா. உனக்கு நல்ல ஒரு தயா இருந்துச்சுனாக்கா 5000 ரூபா பணம் வாங்குறியா மாதம், 500 ரூபா கொண்டு தசம வாங்க செலுத்தி இன்னும் தேவன் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டில் மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையை கொடுப்பார். நான் யார்கிட்ட பிச்சை கேட்கறேன், பைபிள் என்ன சொல்லுதா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது நீ காரணம் சொன்னீங்கன்னா ஆண்டவர் வேற காரணம் சொல்லுவார். ஹல்லேலூயா. படிப்படியாக உயர்த்துறாங்கன்னா கவனமாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்று எப்படி உயர்த்தினாரோ 3 மாதத்துக்கு ஒன்றுனா உயர்த்தினா 5 மாதத்துல 5 பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. கத்து நாமத்துக்கு சோத்திரம் ஆயிடுச்சு வைக்கிறேன். உள்ளதா இல்லையா? ஒரு அல்லையில சொல்றா இல்லையா? அல்லேலூயா சொல்லு. கத்து நாமத்துக்கு சோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதா என்று சொல்லிக்கிறேன். தேவர் நல்லவராகவே இருக்கிறார். என் தொடர்ச்சி அடுத்து வாரத்தோட எல்லாரும் எழுந்துச்சு நிற்போம்.